ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாரெசிபி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அதிக ஃபைபர் கண்டென்ட், கால்சியம் சத்து நிறைந்துள்ள உளுத்த கஞ்சி மாவு வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த அழாக்கில் ரெண்டு அழாக்கு வந்து நான் வந்து கருப்பு உளுத்து எடுத்திருக்கேன், அரை அழாக்கு வந்து சாமை அரிசி எடுத்திருக்கேன், அரை அழாக்கு வந்து கேழ்வரகு எடுத்திருக்கேன். சாமைக்கு பதில் வரகு, குதிரவாளி, திணை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய ஆப்ஷனல். ஆனால் கண்டிப்பாக வந்து கேழ்வரகு அரை அழகாக சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக நான் வந்து சிறிய துண்டு சுக்கு எடுத்திருக்கேன், 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா பொருட்களுமே நம்ம வந்து நல்லா வந்து வறுக்கணும். நான் வறுக்கிறதுக்கு வந்து ஒரு இரும்பு கடையை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்திருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். கருப்பு உளுந்தில் வந்து அதிக அளவு வந்து நார் சத்து இருக்குது. எலும்பு வந்து உறுதி பெறத்துக்கு முக்கியமாக தேவை பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து. அந்த கால்சியம் சத்து வந்து இந்த கருப்பு உளுந்தில் அதிக அளவில் இருக்குது. நம்ம வெள்ளை உளுந்து வறுக்கும்போது அது வந்து லைட்டாக நிறம் மாறணும் தெரிஞ்சிடும், ஆனால் இந்த கருப்பு உளுந்து வந்து நிறம் மாறதே தெரியாது. நம்ம வாசனை நல்லா வரும், அந்த வாசனை வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வந்து நமக்கு வறுப்படும். உளுந்து வந்து வறுக்க வறுக்க நல்ல ஒரு வாசனை வருது. வாயில் எப்பொழுதும் நல்லா கடுக்கடு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து உளுந்தை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு, இப்போ பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடுறேன். இப்போ இதே கடையில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு நல்லா வறுப்பட்டுருச்சு, இப்போ நம்ம இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடையில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாமை அரிசி இதையும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு அரிசியும், இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இதே கடையில் வந்து கொஞ்சமாக சுக்கு போட்டுக்கிறேன், 6-7 ஏலக்காய் இதையும் வறுத்துக்கோங்க. எல்லா பொருட்களுமே நல்லா வறுத்தாச்சு, நல்லா ஆறிட்டுருக்கு. இது நல்லா ஆறுறதுக்கு அப்புறம் மிஷினில் கொடுத்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுத்த மாவு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது மாவு. இப்போ நம்ம வந்து கஞ்சி ரெடி பண்ணிடலாம். நான் இந்த கரண்டியால் வந்து 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். 1 கரண்டி மாவு போட்டுக்கிறேன். 1 கரண்டி மாவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன். பசும்பால் தான் எடுத்துருக்கேன். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கஞ்சி காய்ச்சிக்கலாம். கிண்டிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. மாவெல்லாம் நான் கெட்டி கெட்டியாக ஆகிடும். ஸோ நீ கை எடுக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பாலுக்கு பதில் வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட தேங்காய் பால். இதில் வந்து அதிக அளவில் வந்து இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் சத்து இது மூணுமே வந்து அதிக அளவில் இருக்குது. நம்ம எலும்புக்கு வந்து நல்லா உறுதி கொடுக்குற மாதிரியான ஒரு கஞ்சி தான் இது. குறிப்பாக வந்து வளரிளம் பெண்கள் வந்து வாரத்துக்கு 2 முறையாவது இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. 6 மாதம் குழந்தையிலேருந்து தாராளமாக இந்த கஞ்சி நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். 6 மாதம் குழந்தைக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் திக்காக கூழ் மாதிரி கொடுங்க. இதே வந்து பெரியவங்க குடிக்கும் போது வந்து கொஞ்சம் லிக்விடாக கொடுத்துக்கோங்க. நல்லா திக்காயிட்டுருக்கு. நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெல்லம் போட்டால் வந்து பாயசம் மாதிரி இருக்கும். நான் வந்து லைட்டாக தான் சேர்க்க போகிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். காலையில் எழுந்திரிச்சதும் டீக்கு பதில் இந்த மாதிரி கஞ்சி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவே சக்தி கிடைக்கும். அட்லீஸ்ட் 2 அல்லது 3 முறையாவது குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. நல்லா பொங்கி வருது. டீ காஃபி போல தான் வந்து செஞ்சுருக்கேன். இந்தளவுக்கு நான் தின்னாக இருக்குது பாருங்கள், ரொம்ப வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கூழ் மாதிரி வேணாலும் தண்ணி வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கூழ் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். அதை நம்மளுடைய உளுந்த கஞ்சி ரெடி ஆயிருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்.
இரும்பு சத்து, நார் சத்து, சுண்ணாம்பு சத்து இது மூணுமே வந்து அதிக அளவில் இருக்கிற உளுந்தங்கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்ணுன்றதையும் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாவை வச்சு அருமையான ஒரு கஞ்சி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உளுத்த கஞ்சி டீ காஃபிக்கு பதில் வாரத்தில் 2 அல்லது 3 நாளைக்கு வந்து இந்த மாதிரி உளுந்த கஞ்சி குடிச்சிட்டு வாங்க, நம்ம எலும்புக்கு வந்து நல்ல ஒரு வலு சேர்க்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் கிடைக்கும். தேங்க்யூ.